கைவிடு இளைஞர்களை வாழ்க்கை பாதையை மாற்ற துடிக்கும் இந்த அக்னிபாத் திட்டத்தை கைவிடு. பாடா உடன்பிறப்பே, நீதான் இந்த திட்டத்தை எதிர்க்கிறியா? ஆமா, நீ யார்? அரசியல்ல புதுசா? நாங்கெல்லாம் அரசியல்ல பழந்தன்னு கொட்ட போட்டவங்க தெரியுமில. நாங்க யாரா? பாரத மாதாக்கு ஜே. ஓ, நீ அந்த சின்ன ஆட்டுக்குட்டியா? வாடா வா. ஆமா, ஏன்டா இந்த திட்டத்தை எதிர்க்கிறீங்க? நல்ல திட்டம் தாண்டா. 4 வருஷம் மட்டும் வச்சுக்கிட்டு எங்க உடல் உழைப்பெல்லாம் புடுங்கிட்டு அனுப்பிடுவீங்க. டேய், நீங்க ரெண்டு கட்சி 40 வருஷம் ஒன்னும் புடுங்களடா. நாங்களா 4 வருஷம் வேலை கொடுக்கலான் இருக்கோம், கம்மனு விடுறீங்களா? இது வந்து இளைஞர்களை சீரழிக்கும், போராட தூண்டும், லஞ்சம் வாங்க வேண்டாம்னு சொல்ல தோண்டும். அதனாலதான் நாங்க இதை எதிர்க்கிறோம், தெரிஞ்சுக்கோ. சரிப்பா, வார் ரோட்லயே நானும் வர்றேன். இளைஞர்களை திருத்துற மாதிரி, நல்வழிப்படுத்துற மாதிரி நல்ல திட்டம் இருந்தா சொல்லு. என்ன இப்படி கேட்டுட்டேன்? என்ன நிறைய திட்டம் வச்சிருக்க தெரியுமா? இருக்கா? அடங்கோ புறானே. பெரிய பெரிய தலைகளை வச்சு ஆக்ஷன் படம் எடுக்கலாம்னு இருக்கிறோம். கடை திறக்கிற நேரத்தை நான் 2 மணி நேரம் எக்ஸ்டன் பண்ணுவோம். இதை விட சிறப்பு திட்டம் ஒன்று, பாட்டில் திருப்பி கொடுத்தா 10 ரூபா திருப்பி தந்துடுவோம் தெரியுமில. இன்னும் நிறைய திட்டம் இருக்குது, போக போக தெரிஞ்சுக்குவேன். டேய், தெரிஞ்சு போச்சுடா உங்கள் திட்டம். நாட்டையும் மக்களையும் உருப்பட விடாமல் பண்ணுறது. பண்ணுங்க பண்ணுங்க. நீங்களும் திருந்த மாட்டீங்க, இந்த ஒட்டு போகிற நாய்களும் திருந்தாது. இருக்கட்டும், நாங்கள் வந்து வச்சுக்கிறோம். வரண்டி வர. நேற்று நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஓகே, ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு ஒரு டீ கடைக்கு போனேன். அங்கே வந்து மாஸ்டர் வடை சுட்டுட்டு இருந்தாரு. ஓ, இவரும் வடை சுடுறாரு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு வடையை எடுத்து ஒரு பேப்பரில் வச்சு சாப்பிட போனேன். அந்த வடையை பார்க்கும்போது எனக்கு பல ஞாபகங்கள் வந்துச்சு, பல கதைகள் வந்துச்சு. நம்ம சின்ன பையனில் வடை சுடுற கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். பாட்டி வடை சுடுவோம், அந்த காக்கா தூக்கிட்டு போகும், நரி துரத்தும், இந்த மாதிரி கதையெல்லாம் கேள்விப்பட்டுருவோம். அதெல்லாம் மனசில் வந்து போச்சு. அந்த நேரம் வடையை பற்றி ஒரு சின்ன கனவெல்லாம் வந்துச்சு. இது வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பருப்பு வடைன்னு சொல்லுவாங்க. ஓட்டை போட்ட சுடுவோம், ஓட்டை போட்ட உளுந்த வடை இருக்குது, அதுவும் நிறைய பேர் சுடுவாங்க. அதே மாதிரி இன்னும் வாழைப்பூ வடை சுடுவாங்க, கீரை போட்டு வடை சுடுவாங்க, கீரை வடை, இந்த மாதிரி நிறைய பேர் நிறையா வடை சுடுவாங்க. அதெல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு வடை வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வடையை சாப்பிடுங்க. மழை நேரத்துக்கு, அதுவும் அந்த பசி நேரத்துக்கு இந்த ஒரு 2 வடை சுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வடை வாழ்க. இந்த வடை உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா வடையை பற்றின தெரிஞ்ச தகவலில் வடை சுடுறதை பற்றி நீங்களும் கமெண்ட் போடுங்க. நன்றி சார். வாங்கம்மா, எங்க ஷோரூம்ல பைக் எல்லாம் பாத்தீங்களா சார்? அதெல்லாம் இருக்கட்டும், உங்க ஷோரூம்ல ஒரு 150 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்க மாதிரி. எவ்வளவுங்க? 150 கிலோமீட்டரா? இந்த அம்மாவுக்கு இப்படி சொல்லலாம். இருக்குமா? ஆனா நீங்க ஒண்ணு பண்ணணும், பெட்ரோல் போட்டு ஒரு 100 கிலோமீட்டர் வண்டி தள்ளிக்கிட்டே போங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஓட்டிட்டு போனீங்கன்னா 150 கிலோமீட்டர் கொடுக்கும். ஓடுறதே பெருசா இருக்குது. இந்த அம்மாவுக்கு 150 கிலோமீட்டர்ல வண்டி வேணும்.